வருகின்ற தை மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஜனவரி 25ஆம் தேதி அன்று தைப்பூசம். தைப்பூசம் என்றாலே அது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். காலை முதல் மாலை வரை முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட வேண்டும். காலை மதியம் இரண்டு வேளையும் பால் பழம் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம். அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு திருநீறு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பாகும். தேவாரம் திருவாசகத்தை பாராயணம் செய்யலாம். ஒருமுறை அகத்திய முனிவர் சிவகிரி சக்திகிரி என்ற இரு மலைகளை தன்னுடைய இருப்பிடத்திற்கு எடுத்து செல்ல ஆசைப்பட்டார். அந்த வேலைக்காக இடும்பன் என்ற அசுரனை நியமனம் செய்தார். இடும்பன் தன்னுடைய இரு தோள்களிலும் அந்த இரண்டு மலைகளை சுமந்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்தபடியே பழனி மலைக்கு வந்தான். சற்றே இளைப்பாறலாம் என்று நினைத்து தன் தோளிலிருந்த இரண்டு மலைகளையும் கீழே இறக்கி வைத்தான். மீண்டும் பயணத்தை தொடரலாமே என்று நினைத்து கொண்டு அந்த மலைகளை தூக்க முற்பட்டான். ஆனால் அந்த மலைகளை அவனால் தூக்க முடியவில்லை. சிவகிரி மலையின் மேல் ஒரு சிறுவன் நிற்பதாக அவன் கண்டான். சிறுவனை, நீ கீழே இறங்கிவிடு என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுவன், ஆஹாம், அதெல்லாம் முடியாது, இந்த மலை என்னுடையது, நான் இறங்கலாம் முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான் இடும்பனிடம். நின்று கொண்டது கந்த பெருமான் என்பது அந்த இடும்பனுக்கு தெரியவில்லை. கோபம் கொண்ட இடும்பன் அவனிடம் சண்டையிட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் இடும்பனை அழித்து விட்டார். அதன் பிறகு விஷயத்தை கேள்விப்பட்ட அகத்தியரும் இடும்பனின் மனைவியும் சேர்ந்து முருகப்பெருமானிடம் சென்று வழிபட்டனர். உடனே முருகர் இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமனம் செய்து கொண்டார். அன்று முதல் காவடி ஏந்தி பால் சந்தனம் மலர் அவற்றையெல்லாம் யார் ஏந்தி கொண்டு முருகப்பெருமானிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் பூரண ஆசி கிடைக்கும் என்று முருகப்பெருமான் இடும்பனிடம் வாக்குறுதி கொடுத்தார். கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லியபடியே பக்தர்கள் இன்றும் காவடி சுமந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசிக்க வருகிறார்கள். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான நேர்த்தி கடன்தான் காவடி சுமப்பது. பல பக்தர்கள் காவடியை சுமந்து கொண்டு பாத யாத்திரையாக கோயிலுக்கு வருவார்கள். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விரதம்தான் தைப்பூச விரதம். இந்த நன்னாளில் தம்பதியர்கள் சுபகாரியம் செய்தால் அந்த தம்பதியர்கள் வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெறுவார்கள். தைப்பூசம் நன்னாளில் சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கும். இந்த நன்னாளில் தம்பதியர்கள் சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டால் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை ஓங்கும். தைப்பூசம் நன்னாள் அன்று முருகப்பெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். தைப்பூசம் நன்னாள் அன்று தொட்டதெல்லாம் துலங்கும் என்று கூறுவார்கள். தில்லை நடராஜ பெருமானுக்கும் தைப்பூச திருநாள் மிகவும் சிறப்பான ஒன்றாகும். பார்வதி தேவியுடன் ஆனந்த நடனம் தில்லை சிதம்பரத்தில் ஆடிய நன்னாள் தான் தைப்பூச திருநாள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமானை சரணடைந்து கைகூப்பி வணங்கினால் அடுத்த கணமே யாமிருக்க பயமேன் என்று பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பவர்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்றாலே சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி வணங்கக்கூடிய கடவுள் அவர். திருமண தடை இருப்பவர்கள் வரன் தேடுபவர்கள் தைப்பூச நன்னாள் என்று வரன் தேடினால் நல்ல வரன் அமையும். முத்துக்குமார சுவாமிக்கு இன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தைப்பூச தேரோட்டத்தை காண பக்தர்கள் பழனி மலையில் குவிந்திருக்கிறார்கள். முருகனின் அறுபடை வீடுகளிலும் தைப்பூச திருநாள் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். வருகின்ற தைப்பூச திருநாள் குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நாள். தைப்பூச திருநாளான வியாழக்கிழமை அன்று குரு புஷ்ய யோகமும் கூடி வருகிறது. இந்த நாளில் குபேர பூஜை செய்து வந்தால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும். அது மட்டுமல்ல, பௌர்ணமி யோகமும் தேடி வருகிறது. இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரம்தான் பூசம். இந்த நன்னாளில் தங்கத்தில் முதலீடு செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி குபேரனின் படத்திற்கு முன்பாக காய்ச்சிய பாலில் ஏலக்காய் சர்க்கரை கிராம்பு கலந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். குபேரனுக்கு இனிப்பு என்றால் பிடிக்கும். குபேரன் மகிழ்ச்சியோடு செல்வத்தை வாரி வழங்குவார். இந்த தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி.